தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கூடிய ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வெளியே வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் எல்லாமே உங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு, அதாவது எந்த காலேஜில் உங்கள் அட்மிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கட் ஆஃப் டீட்டெயில், அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம், ஏற்கனவே கட் ஆஃப் வந்து எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம போட்ட ப்ரெடிக்ஷன் படி ஓரளவு கட் ஆஃப் வந்திருக்கா அப்படின்றதையும் பார்த்துடலாம். இரண்டாவது வந்து மிக முக்கியமாக, ஓவராலாக 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் ஆக்சுவலாக எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு இந்த வருடம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அந்தந்த காலேஜஸில் எவ்வளோ அந்த கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு இந்த வருடம் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். 2023க்கு 2022 என்னன்ற ஒரு கம்பேரிசனோட இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸோ அடுத்ததாக வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், 20-21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜிலுமே இந்த வருடம் கட் ஆஃப் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்டு எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ காரணம் என்னென்னா, நெக்ஸ்ட் இயர் படிக்க போகிற மாணவர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் தேவைப்படும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயர்லாம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் போக போக அடுத்தது வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சார், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கட் ஆஃப் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் என்னன்றதை டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ரவுண்ட் 1 அதாவது 92.5% கட் ஆஃபில் 2023 இந்த வருடத்திற்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலுமே எவ்வளோ கட் ஆஃபில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். 2022 கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு 2022 581 இருந்தது வந்து இப்போ 606 வரைக்குமே உயர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட 25 மதிப்பெண். இந்த 606 கடலூர் மெடிக்கல் காலேஜில் முடிஞ்சிருக்கு, அதுதான் கிடச்சிருக்கு. பிசி கேட்டகரிக்கு வந்து 529 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது. ஸோ இந்த வருடம் வந்து 560 வந்து உயர்ந்திருக்கு, 31 மார்க் வந்து அதிகமாகிருக்கு. பிசிஎம் கேட்டகரிக்கு 504 வந்து லாஸ்ட் இயர் இருந்து இந்த வருடம் 542, 38 மார்க் அதிகமாகிருக்கு. நீல்கிரிஸில் வந்து இந்த வருடம் கிடச்சிருக்கு. அதே போல் எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 495 லாஸ்ட் இயர் இருந்தது வந்து இந்த வருடம் 532 வரைக்கும் அதிகமாச்சு, 36 மார்க் வந்து அதிகமாகிருக்கு, இதுவும் நீல்கிரிஸில் கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 407 இருந்தது வந்து இப்போ 452 வந்து அதிகமாச்சு, அது 45 மார்க் அதிகமாகிருக்கு, இதுவும் நீல்கிரிஸில் கிடச்சிருக்கு. எஸ்சி ஏ கேட்டகரி வந்து 355 வந்து லாஸ்ட் இயர் இருந்தது, இந்த வருடம் வந்து 383 அதிகரிச்சது, 28 மார்க் அதிகமாச்சு, இது வந்து நாகப்பட்டினத்தில் கிடச்சிருக்கு இந்த வருடம். எஸ்டி கேட்டகரிக்கு 311 லாஸ்ட் இயர் இருந்தது வந்து 355 வந்து இந்த வருடம் உயர்ந்திருக்கு, இது கள்ளக்குறிச்சியில் கிடச்சிருக்கு. மதிப்பெண் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெல்டா வந்து ரொம்ப அதிகம், அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட எஸ்டி அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 44-45 மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்பர் ஆஃப் சீட் வந்து கம்மி, பர்சன்டேஜ் வந்து கம்மி அப்படின்றதுனால இது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் உயர்ந்து டிஃப்ரென்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு இருக்குது. சரிங்களா, இது வந்து இப்போ சொன்னது எம்பிபிஎஸ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ அடுத்து இதே ரவுண்ட் 1 92.5 வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 21 இருக்குது, அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எவ்வளோ கட் ஆஃபில் இந்த உடனே கிடச்சிருக்குன்றதே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ஓகே, ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 92.5 அதே தான், 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டேட்டா நான் எடுக்கல, ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றத நான் எடுக்கலை. ஸோ ஓசி கேட்டகரிக்கு வந்து இந்த வருடம் 540 முடிஞ்சிருக்கு, ரேங்க் வந்து 4166 வந்து இருந்திருக்கு, தாகூர் சென்னை காலேஜில் கிடச்சிருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜில். பிசி கேட்டகரிக்கு 506 முடிஞ்சிருக்கு இந்த வருடம், அதே போல் 6050 வந்து ரேங்க் வந்து முடிஞ்சிருக்கு. பிஎஸ்பி காஞ்சிபுரம் எல்லாமே, மீது எல்லாமே பிஎஸ்பி காஞ்சிபுரத்தில் தான் கிடச்சிருக்கு, கடைசி லாஸ்ட்டு லீஸ்ட் மார்க் அப்படின்றது அந்த காலேஜில் கிடச்சிருக்கு எல்லாமே, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாத்துலேயுமே. ஸோ பிசிஎம் கேட்டகரிக்கு 498, 6530 வந்து ரேங்க்கு. அதேபோல் எம்பிசி கேட்டகரிக்கு 488 வந்து இருந்து கிடச்சிருக்கு, 88 வந்து முடிஞ்சிருக்கு, 7153 ரேங்கில் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 404 முடிஞ்சிருக்கு, 11800 வந்து ரேங்காக இருந்திருக்கு, அதை முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு அதை சொல்லியாச்சா,
ஸோ எஸ்சி ஏ கேட்டகரி வந்து 329 வந்து முடிஞ்சிருக்கு, 15651 வந்து முடிஞ்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 302 முடிஞ்சது மார்க்கு. ரேங்க் பொறுத்த வரைக்கும் 17,090, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து முடிஞ்சிருக்கான், அந்த அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பி காஞ்சிபுரம் காலேஜில் தான் பெரும்பாலும் வந்து எல்லாருக்குமே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வருடம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுவும் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு, பெரிய டிஃப்ரென்ஸ் தான் கண்டிப்பாக இது. ஏன்னா ஒரு 5 மார்க்குள்ளே வந்ததுன்னா அது பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக தான் இருந்திருக்கு. கம்பேர் பண்ணி போடுற வீடியோ நான் திரும்ப அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 21, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோலாம் பிடிஎஸில் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட்லேயும் கேகே நகர் சென்னை இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அது அடுத்து நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் சைன்ன்றதை அதுவும் நான் வீடியோ தொடர்ச்சியாக வரப்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.